நாம வேதியியல் ஆசிரியர் கேஎஸ் பிரபாகரன். நாம நேத்து கிளாஸ்ல பார்த்தப்பினா போரனோட சேர்மங்களை பத்தி பார்த்திருந்தோம். போரனோட சேர்மங்கள் அதல போராக்ஸ் பத்தி படி பார்த்திருந்தோம். அடுத்து நேத்து பார்த்தது போரிக் அமிலம். போரிக் அமிலத்தோட மூலக்கூறு எப்படினா கச்சித்ரி BO3 னு சொல்லலாம். இல்லனா இன்னொரு எப்படி சொல்லலாம் BOH3 அப்படினா சொல்லுவோம். அதோட தயாரிப்பு முறைகள் என்ன, அதோட பண்புகள் இயற்பியல் பண்பு என்ன, வேதியியல் பண்பு என்ன, அதுக்கு அப்புறம் அதோட பயன்கள் என்ன, அப்புறம் போரிக் அமிலத்தோட அமைப்பு என்ன அப்படிங்கறத பார்த்தோம். இன்னைக்கு நாம பார்க்க வேண்டிய டைட்டில் என்ன அப்படின்னா தேடு ஒண்ணா இருக்கக்கூடிய மூணாவது சேர்மமா இருக்கக்கூடிய டைபோரேன் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இதுவும் நமக்கு ஒரு முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான். ஓகேங்களா? இதுல நம்ம क्वेश्चंस வந்து எது பார்க்கலாம். அப்ப நீ பார்க்க வேண்டிய டைட்டில் என்ன சொல்லி பார்த்தா அப்படின்னா டைபோரேன். நீங்க நான் பார்க்கறது என்ன அப்படின்னா டைபோரேன். இந்த டைபோரேன் மூலக்கூறு வாய்ப்பாடு அதோட இயைபு என்ன பார்க்கலாம் அப்படின்னா B2H6 இதான் வந்து டைபோரேனோட டைபோரானோட மூலக்கூறு வாய்ப்பாடு B2H6. ஓகேங்களா? இந்த மூலக்கூறு வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா 1 மார்க் क्वेश्चन வந்து கேட்கலாம். ஓகேவா? இப்ப டைபோரேனோட மூலக்கூறு வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா B2H6. இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த டைபோரேன் எப்படி தயாரிக்கலாம், அவோட இயற்பியல் பண்பு என்ன, அவோட வேதியியல் பண்புகள் எல்லாம் என்ன, அடுத்து அதோட பயன்கள் என்னன்னு பார்க்க போறோம். அடுத்து டைபோரோட அமைப்பு பத்தி நாம பார்ப்போம் இதல. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீனா தயாரித்தல். இந்த டைபோரன் எப்படி நாம தயாரிப்போம்? இந்த டைபோரன் நாம தொழிற்சால முறையில தயாரிக்கலாம். என்ன பண்ண போறோம் அப்படி சொல்லி பார்த்தீனா ஒரு மெட்டல் ஹைட்ரைட் எடுத்துக்கலாம். மெட்டல் அப்படினா இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு கலவை எல்லாமே மெட்டல் தான். இப்ப சோடியம் ஹைட்ரைட் NaOH எடுத்துக்கலாம். இதோட நம்ம போரான ரியாக்ட் பண்ண அப்படினா நமக்கு டைபோரன் நமக்கு கிடைக்கும். டைபோரேன் வந்து கிடைக்கிறது. இத பாருங்க அப்படி நான் பேலன்ஸ் பண்ண அப்படினா இல்ல குடியில இதல நம்ம 2 வேணுங்க. ரெண்டு இருக்கு, நான் போரான வந்து 2 எடுத்துட்டேன். அது ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா 6 இருக்கு, அதனால நான் 6 எடுத்துட்டேன். அப்போ 6 NaOH 2 போரானோட ரெண்டு போரான ரியாக்ட் பண்ணும்போது B2H6 கிடைக்குது. பிளஸ் அது கூட பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்கு, இல்ல கூட இந்த சோடியம். இந்த சோடியம் மட்டும் என்ன பண்ணா அப்படியே நமக்கு மெட்டலா தனியா வரும். அப்ப இது வந்து ஒரு தொழிற்சாலையில தயாரிக்கக்கூடிய முறை. சோடியம் அடி வினைப்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா டைபோரேன் B2H6 அப்படிங்கிற டைபோரேன் கிடைக்குது. பிளஸ் அடிஷனலா பாத்தீங்கன்னா இலக்கூடிய NaOH இலக்கூடிய அயோடின் சேர்ந்து நமக்கு சோடியம் அயோடைட் NaAIன கிடைக்கூடியதா இருக்கும். பிளஸ் அது கூட அடிஷனல் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஹைட்ரஜன். அது கூட ஹைட்ரஜன் வந்து வாயு வந்து லிபரேட் ஆகுது, வெளியே போகுது அப்படின்னு பாத்துக்கலாம். இப்ப நமக்கு பார்த்தோம் அப்படின்னா அயோடின் இங்க ரெண்டு இருக்குது, இங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் இருக்குது. அப்ப என்ன பண்ண அப்படின்னா இங்க ரெண்டு போட்டுருவேன். அடுத்து சோடியம் ரெண்டு இருக்கு, இங்க ஒண்ணுதான் இருக்குது. அப்ப என்ன பண்ணலாம், இங்க நம்ம 2 அப்படியே போட்டுக்கலாம். அப்போ 2NaI கிடைக்குது. அடுத்து பாருங்க போரான் வந்து ரெண்டு போரான் இருக்குது. அப்ப ரெண்டு போரான் இப்ப வினைபடு பொருள் பக்கமும் ரெண்டு போரான் தான், விளைபொருள் பக்கமும் ரெண்டு போரான் இருந்துச்சு. அடுத்து ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா பாருங்க 8 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ இங்க ஒரு 6 ஹைட்ரஜன் இருக்குது, இங்க ஒரு 2 ஹைட்ரஜன் இருக்குது. அப்ப நமக்கு டோட்டலா சமன்பாடு வந்து சமன் செய்யப்பட்ட சமன்பாடா மாறிடுச்சு. ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் தயாரிப்பு முறை. சோடியம் போரோஹைட்ரைட் எடுத்துட்டு நாம என்ன பண்ணோம், அயோடின் வினைப்படுத்தும் போது நமக்கு டைபோரேன் கிடைக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். இன்னொரு மெத்தட்ல தயாரிக்கலாம். என்ன சொல்லி பார்த்தீனா Mg3 Mg3 B2 மெக்னீசியம் போரைட் எடுத்துக்கோங்க. மெக்னீசியம் போரைட் அப்படி சொல்லுவோம். இத எது கூட வினைப்படுத்துறேன் அப்படி சொல்லி பார்த்தீனா இது வந்து ஹைட்ரஜனுடன் இல்ல அப்படினா கச்சீரியோட நாம வந்து வினைப்படுத்தலாம். இந்த கச்சீரியோட அதாவது ஹைட்ரோனிக் அமிலம் HCl இதோட நாம வந்து வினைப்படுத்த போறோம். இதல பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ரியாக் வந்து இத 2 அப்படினு எடுத்துக்கலாம். இத பாத்தீங்கன்னா ஒரு 12 அப்படினு எடுத்துக்கலாம். 12 HCl. அப்போ மெக்னீசியம் போரைட் எடுத்துட்டு ஒரு ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அதோட வினைப்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இதல கூடிய இந்த மெக்னீசியமும் இதல கூடிய குளோரினும் சேர்ந்து நமக்கு மெக்னீசியம் குளோரைட் MgCl2 கிடைக்கும். ஏ சார் MgCl2 போறோம் அப்படின்னா Mg ஓட ஆக்சிடேட்டர் நிலை என்னவா இருக்கும் அப்படின்னா +2 இருக்கும். அப்ப இது வந்து கண்டிப்பா -2 இருக்கும். ஒரு குளோரினுக்கு ஒரு மைனஸ், அப்ப ரெண்டு குளோரினுக்கு ரெண்டு மைனஸ். அப்ப இது 2 இது 2+. அப்பதான் இந்த சேர்மம் வந்து நடுநிலை தன்மையுடையதா இருக்கு. பாருங்க மெக்னீசியம் போரைடை ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் வினைபடுத்த
டெட்ராபோரேன் நமக்கு கிடைக்க வேண்டியது இருக்கும் டெட்ராபோரேன் கிடைக்குது பிளஸ் அடிஷனலா பாத்தீங்கனா ஹைட்ரஜன் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணினா இங்க நாம 2 போட்டுக்கலாம் இதல இருந்து H2 வந்து வெளிய போகுது இப்ப பாருங்க ட்ரான்ஸ் பண்ணுங்க இந்த எத்தனை மெக்னீசியம் மெக்னீசியம் இருக்கு 6 மெக்னீசியம் இருக்கு அடங்கா 6 போட்டுக்கலாமா ஓ 6 இங்க 6 மெக்னீசியம் ஓகே அடுத்து குளோரின் பாருங்க இங்க 12 குளோரின் இருக்கு இந்த 12 இருக்கனால இங்க 6 × 12 ஆயிச்சு 6 2 ல இருந்து 12 அப்ப குளோரின் என்ன ஆச்சு ஈக்குவல் ஆயிச்சு போரான் பாருங்க 2 4 4 போரான் வந்துச்சு சரிங்களா ஹைட்ரஜன் பார்த்தீங்கனா இங்க 12 ஹைட்ரஜன் இருக்கு இங்க ஒரு 10 ஹைட்ரஜன் அதே மாதிரி இங்க ஒரு 10 ஹைட்ரஜன் இருக்கு அப்ப அது வந்து பேலன்ஸ் ஆயிச்சு ஓகேங்களா அப்ப என்ன பண்றோம் மெக்னீசியம் போரைடு ஹைட்ரஜன் வந்து வெளிப்படுத்தும் போது மெக்னீசியம் குளோரைடு கிடைக்குது அதே மாதிரி டெட்ராபோரேட் கிடைக்குது பிளஸ் அடிஷனலா இந்த லட்சணம் கிடைக்குது இந்த கிடைக்கக்கூடிய அந்த டெட்ராபோரேட் இருக்கு என்னன்னா B4H10 இதட்டிட்டு அது கூட ஹைட்ரஜன் போட்டோம்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஹைட்ரஜன் போட்டோம்னா நமக்கு சேர்ந்து எப்படி கிடைக்கும் அப்படினா இதோட சேர்ந்து நமக்கு 2B2H6 கிடைக்கும் டைபோரேட் நமக்கு கிடைக்கியா இருக்கும் அப்ப டெட்ராபோரேட்ல இருந்து அடிஷனலா ஹைட்ரஜன் சேர்த்து நம்ம டைபோரேட் என்ன பண்றோம் அப்படினா தயாரிக்கிறோம் ஓகேங்களா இதான் வந்து தயார்முறை ஃபர்ஸ்ட் ஒன்னு அடுத்து ரெண்டு சர்க்கிள்ல கூடிய இது ரெண்டாவது இது வந்து தயாரிக்கிறது அப்ப டைபோரேட் எப்படி தயாரிக்கும் அப்படினா இந்த ரெண்டு மெத்தட்ல நாம தயாரிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அதோட பண்புகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதோட பண்புகள் அப்படிங்கறத பார்க்க போறோம் அதுல இயற்பை பண்பு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த இயற்பை பண்பு பார்த்தா ஒரு 4 பாயிண்ட் சொல்லலாம் இது வந்து ஒரு நிறமற்றது அது வந்து எந்த ஒரு நிறமுமே வந்து கிடையாது அடுத்து பார்த்தீங்கனா இது வந்து டயகனல் தன்மை உடையதா இருக்கும் நிறமற்ற ஒன்று டயகனல் தன்மை உடையதா இருக்குது இது வந்து குறைந்த அளவு வெப்பத்தை வந்து தாங்கக்கூடியதா இருக்கும் அதிகமான வெப்பம் இல்ல குறைந்த அளவு வெப்பத்தை என்ன பண்ணும் தாங்கக்கூடியதா இருக்கும் அதிகமான வெப்பம் கொடுத்து அப்படின்னா அந்த டைபோரின் வந்து பிரேக் ஆயிடும் அது வந்து சிதைந்து போயிடும் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நம்மளுடைய அறை வெப்பநிலை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நறுமணம் மிக்கதா இருக்கும் நல்ல ஒரு வாசனை கொடுக்கக்கூடியதா இருக்கும் ஆனா அது வந்து நமக்கு நச்சுத்தன்மை உடையது டைபோரின் பார்த்தீங்கன்னா நமக்கு தீங்கு விளையக்கூடிய நச்சுத்தன்மை கொண்டதா இருக்குது ஓகேங்களா இதான் நம்ம பார்க்கலாம் அப்போ இதோட வினைத்திறன் எப்படி இருக்குன்னா ரொம்ப அதிகமான அளவு வினைத்திறனா இருக்கும் இது அதோட இயல்பு பண்பு நிறமற்றது தயகந்தன்மையுடையது குறைந்த வெப்பநிலையில் தாங்கக்கூடியதா இருக்கும் இது வந்து நறுமணம் மிக்கதா இருக்கும் நச்சுத்தன்மை உடையதா இருக்குது அதிக வினைத்திறனா இருக்கும் இதான் வந்து இதோட இயற்பை பண்புகள் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டைபோரேன்ல இருக்கக்கூடிய பண்புகள் வேதி பண்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஹைபோரேனை நம்ம வெப்பப்படுத்தும் போது நம்ம இந்த டைபோரேனை வெப்பப்படுத்தும் அப்படின்னா மாறுபட்ட போரைட்டுகளை அதாவது ஹைட்ரஜன் போரைட்டுகள் நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்குது உயர் போரைட்டுகளை நமக்கு தருது அது என்னன்னா இருக்கலாம் அப்படின்னா டைபோரேன் B2H6 இதை நான் ஹீட் பண்ணும் போது அதாவது வெவ்வேறு வெப்பநிலையில நான் ஹீட் பண்ண அப்படின்னா எது மாதிரியான போரைட்டு தான் கொடுக்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு B4H10 இது கொடுக்கலாம் இல்ல அப்படின்னா B5H9 கொடுக்கலாம் இல்லைன்னா B5H10 அதே மாதிரி B5H11 அடுத்து பார்த்தோம்னா B10H14 இது மாதிரி என்ன பண்ண அப்படின்னா உயர் போரைட்டுகளை தரக்கூடியதா இருக்கும் அப்போ டைபோரேட் எடுத்து நாம வெப்பப்படுத்தும் போது நமக்கு இது மாதிரியான உயர் படி எடுக்கக்கூடிய போரேட் வந்து கொடுக்கறதா பார்த்தீங்கன்னா இதோட வெப்பத்தோட விளைவுன்னு பார்க்கலாம் இதுல நம்ம டைபோரேட் வந்து நம்ம என்ன பண்ணோம் ரெட் கார்ட் கண்டிஷன் ஹீட் பண்ணோம் அப்படின்னா அதாவது செஞ்சூட்டு வெப்பநிலை அப்படின்னு சொல்லுவோம் செஞ்சூட்டு வெப்பநிலை இந்த செஞ்சூட்டு வெப்பநிலைக்கு நம்ம ஹீட் பண்ணும் போது செஞ்சூட்டு வெப்பநிலைக்கு ஹீட் பண்ணும் போது நமக்கு எப்படி பிரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுல கூடிய போரான் தனியா தெரிஞ்சிடும் இப்போ போரான்னா 2B தனியா தெரிஞ்சிடும் இதுல கூடிய ஹைட்ரஜன் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு தனியா தெரிஞ்சிடும் அப்போ டைபோரேட் எடுத்துக்கிட்டு வெவ்வேறு வெப்பநிலை ஹீட் பண்ணும் போது இது மாதிரியான உயர் போரேன்களை தரக்கூடியதா இருக்குது நம்ம டைபோன் எடுத்துட்டு செஞ்சு டப்பிளை ஹீட் பண்ணோம் அப்படின்னா நல்லா ரெட் கார்ட் கண்டிஷனுக்கு ஹீட் பண்ணோம் அப்படின்னா அது போரான் தனியாகவும் ஹைட்ரஜன் தனியாகவும் பிரியக்கூடியதா இருக்குது ஓகேங்களா இது நம்ம சும்மா பார்த்து வச்சிங்க அந்த அளவுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்த்தீங்கன்னா டைபோரின் இந்த B2H6 வந்து நம்ம நீரால் பகுத்து செய்யணும் நீரால் பகுத்து வேற ஒண்ணு வேற ஒண்ணு இல்ல அதோட வாட்டர் மாலிக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப டைபோரின் எடுத்துட்டு வாட்டர் மாலிக்கு போட்டோம் அப்படின்னா அது என்ன பார்க்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதுதான் போரிக் அமிலம் போரிக் அமிலத்துக்கு என்ன பண்ணலாம் H3BO3 போரிக் அமிலம் மாறுது பிளஸ் அடிஷனலா வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு ஹைட்ரஜன் வாயு வந்து வெளியே போகுது ஓகேங்களா அப்ப டைபோரேன் நீரால் போக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா போரிக் அமிலமும் பிளஸ் ஹைட்ரஜன் வாயு கிடைக்குது இதை நம்ம பேலன்ஸ் பண்ணி பார்க்கலாம் இங்க ரெண்டு போரான் இருக்குது இங்க ஒரே ஒரு போரான் தான் இருக்குது அப்ப இங்க 2 போட்டுக்கலாமா அப்ப ரெண்டு போரான் இருந்துச்சு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜன் பாருங்க இங்க 6 இங்க ஒரு 2 இருக்குது டோட்டலா 8 வருது அப்ப பார்த்தா இங்க ஒரு 6 இங்க ஒரு 2 இருக்குது அப்போ 8 இருந்துச்சு அடுத்து பார்த்தா ஆக்சிஜன் எடுத்து பேலன்ஸ் பண்ணுங்க நம்ம 6 போட்டுக்கலாம் கரெக்டா இருக்கும் பாருங்க
2 போரான் 2 போரான் சரி வச்சுக்கலாம் அடுத்து ஹைட்ரஜன் கலவை இங்க ஒரு 6 இங்க ஒரு 12 அப்ப 6 12 அப்ப நமக்கு எத்தனை வருது அப்படினா 18 வருது ஹைட்ரஜன் பார்த்தா 18 இருக்கு இந்த சைடுல பாருங்க 6 ஹைட்ரஜன் இருக்குது அப்ப மீதி எத்தனை இருக்கும் நமக்கு 18 வரணும் அப்படினா 12 வரணும் அப்ப 12 ல என்ன பண்ணலாம் இங்க ஒரு 6 சேர்த்துக்கலாமா அப்போ 6 2 12 அப்ப இங்க பார்த்தீங்கனா 18 ஹைட்ரஜன் இருந்துச்சு இப்ப ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆயிச்சு அடுத்து ஆக்சிஜன் பாருங்க இங்க ஒரு 6 ஆக்சிஜன் இருக்குது அப்ப 2 3 6 ஆக்சிஜன் அப்ப ஆக்சிஜன் என்ன ஆச்சுனா பேலன்ஸ் ஆச்சு ஓகேங்களா அப்போ டைபோரேட் எடுத்துட்டு நீரார் பாக்கும்போது நமக்கு போரிக் அமிலத்தை வந்து கொடுக்க முடியாது ஓகேங்களா அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கனா டைபோரேன் B2H6 எடுத்துட்டு காரத்தை தான் நிலைப்படுத்துறோம் காரணம் நமக்கு தெரிஞ்ச காரணம் தான் என்னன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு என்ன பண்ணோம் அப்படினா நிலைப்படுத்துறோம் இது வந்து ஒரு நீர்த்த காரமா இருக்கு அப்ப நீர் வந்து அதோட ஆட் பண்ணி போறோம் இதோட நிலைப்படுத்தும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய விளைபொருள் என்ன வரும்னு சொல்லி பார்த்தீனா சோடியம் NaBO2 சோடியம் மெட்டாஹைட்ரைசைடு சோடியம் மெட்டா போரேட் கொடுக்கிறது சோடியம் மெட்டா போரேட் மெட்டா அப்படினா ஒரே ஒரு போரான் மட்டும் இருந்துனா நான் என்ன சொல்ற அப்படினா மெட்டா சோடியம் மெட்டா போரேட் கொடுக்குது பிளஸ் அடிஷனலா பார்த்தீனா இது வந்து நமக்கு ஹைட்ரஜன் வாயு வந்து லிபரேட் ஆகுது இப்போ இது பேலன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படினா இது நம்ம ரெண்டால மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் ரெண்டு NA ஏசர் பல அப்படினா இதல போரான் வந்து இங்க 1 தான் இருக்கு இங்க 2 இருக்கு அப்ப இங்க 2 போட்டுக்கலாம் அப்ப 2 அப்ப பாருங்க NA பல அப்படினா இங்க 2 NA வந்துச்சு அப்ப இங்க நாம ரெண்டு NA போட்டுக்கலாமா 2 போட்டுக்கலாமா ஓகேங்களா அப்ப 2 NA வச்சு எடுத்துக்கலாம் அப்ப ரெண்டு NA சரியா போச்சு ரெண்டு போரான் சரியா போச்சு அடுத்து ஹைட்ரஜன் பாருங்க இங்க ஒரு 6 ஹைட்ரஜன் இருக்குது அதே மாதிரி இங்க ஒரு 2 ஹைட்ரஜன் இருக்குது அப்போ 8 இங்க ரெண்டு 10 இருக்கு 10 ல பல அப்படினா நாம என்ன பண்ணலாம் இங்க வந்து 5 போட்டா 10 வந்துதா ஆக்சிஜன் பாருங்க ஆக்சிஜன் பாத்தினா இங்க 2 இங்க 3 இருக்குது அப்ப 3 ல 2 4 இருக்குது அப்ப என்ன பண்ணலாம் அப்படினா இதல இன்னும் நம்ம சேர்த்து போறோம் சேர்த்துட்டு இந்த H2 மட்டும் என்ன பண்றோம் அப்படினா 2 H2 தான் இருக்கு ஏனா 2 4 அப்ப இங்க 2 இங்க 2 4 அப்ப ஹைட்ரஜன் என்ன ஆகும் இன்னும் இன்கிரீஸ் ஆகுமா அந்த ஒன்னு தான் என்ன வந்து அதோட அதுல ஏதாவது மாசுக்கள் கலந்த நிலையில என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து வினைபுரி புரியதா இருக்கும் அப்போ காற்றுடன் வினை எப்படி வந்து காற்றோட வந்து வினைபுரியுது இந்த டைபோரேட் வந்து எப்படி வினைபுரியும் அப்படின்னா அரை வெப்பநிலையில் தூய நிலையில கூடிய காற்று இல்லக்கூடிய இதுல வந்து வினைபுரியாது அந்த காற்றோட ஏதாவது மாசுக்கள் கலந்த நிலையில இருந்துச்சு அப்படின்னா அதோட வேற ஏதாவது மாசுக்கள் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அதோட என்ன பண்ண அப்படின்னா டைபோரின் வந்து வினைபுரியும் அப்போ டைபோரின் B2H6 வந்து என்ன பண்ண அப்படின்னா ஆக்சிஜனோட வினைபடுத்துறோம் 3O2 வினைபடுத்துறோம் அப்ப ஆக்சிஜன் வினைபடுத்தா நம்ம என்ன கிடைக்கும் அப்படின்னா போரான் ட்ரை ஆக்சைடு B2O3 போரான் ட்ரை ஆக்சைடு இருக்கும் பிளஸ் அது கூட அடிஷனலா பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டர் மாலிகுல் நமக்கு கிடைக்கிறதா இருக்கும் H2O அப்போ டைபோரின் எடுத்துட்டு அதாவது ஆக்சிஜனோட வினைப்படுத்தும் போது காற்றோட வினைப்படுத்தும் போது நமக்கு போரான் ட்ரை ஆக்சைடு கிடைக்கக்கூடியதா இருக்குது இப்போ பேலன்ஸ் பண்ணுங்க இங்க ரெண்டு போரான் ரெண்டு போரான் ஓகே ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 6 இருக்குது இங்க பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது அப்ப என்ன பண்ணலாம் இங்க 3 போட்டுக்கலாமா 3 போட்டோம் அப்படின்னா 6 ஹைட்ரஜன் சரியா போச்சு ஆக்சிஜன் பாருங்க 6 ஆக்சிஜன் இருக்குது இங்க ஒரு 3 ஆக்சிஜன் இங்க ஒரு 3 ஆக்சிஜன் அப்ப இது வந்து சமமா தான் இருக்குது இப்போ இது வந்து ஒரு சமன் செய்யப்பட்ட சமன்பாடா மாத்திட்டோம் ஓகேங்களா எதுக்காக சமன் செய்யறோம் அப்படின்னா நம்ம எக்ஸாம்ல தேர்வுல எழுதும் போது நம்ம சமன் இல்லாத சாப்பாடு எழுதுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மார்க் தான் கொடுப்பாங்க 2 மார்க் கொஸ்டின் கேட்காங்க அப்படின்னா சமன் செய்யப்பட்டாத சாப்பாடா இருந்துச்சு அப்படின்னா ஒரு மார்க் தான் அப்ப சமன் செஞ்சாதான் ரெண்டு மார்க்கும் நமக்கு கிடைக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா கார்பன் வினை அடுத்தது ஆல்காலுடன் வினை எப்படி நாம ஆல்காலுடன் வினைப்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தா இந்த டைபோரேன் வந்து எப்படி ஆல்காலுடன் வினைப்படுகிறது நான் பாருங்க டைபோரேன் எடுத்துக்கலாம் B2H6 இதான் வந்து டைபோரேன் இது ஆல்காலா பார்த்தா அப்படின்னா என்ன எடுக்க போறோம் அப்படின்னா ஒரு மெத்தனால் CH3OH அப்படிங்கிற மெத்தனால் எடுத்துக்கிட்டேன் இதோட ரியாக்ட் ஆகும்போது நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்தோம்ல போரிக் அமிலத்தை பார்த்தா அதே மாதிரி ரியாக்ஷன் தான் என்ன பண்ண அப்படின்னா பேலன்ஸ் நான் வந்து 6 எடுத்துக்கிறேன் ஏன்னா இந்த 6 ஹைட்ரஜன் வெளியே போயிட்டு இல்லக்கூடிய 6 வந்து உள்ள வர போகுது பாருங்க என்ன வந்து அப்படின்னா
நம்ம என்ன கிடைக்கும் 6 இருக்கு அப்ப 6 ல என்ன பண்ணலாம் 3 போட்டுக்கலாமா ஏன்னா 2 3 6 ஆயிடுது அப்போ டைபோரேன் ஒரு மெத்தனாலோட வினை கொடுக்கும் போது நமக்கு இது மாதிரி ஒரு எஸ் நமக்கு கிடைக்கும் 2BOCH3 ட்ரைஸ் கிடைக்குது அடுத்து பாருங்க ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு இங்க ஒரு 6 இருக்கு அடுத்து பாதி இங்க ஒரு 6 இருக்கு தான் டோட்டலா நமக்கு 12 ஹைட்ரஜன் இருக்கு அப்ப 12 எடுத்துக்கலாம் CH2 அப்படி நம்ம எடுத்துக்கலாம் அதோட CH2 அப்படி எடுத்துக்கலாம் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா காற்றுணை ஆல்கரோணை அடுத்து பாத்தீங்கன்னா அல்கீன்களோட வினை இத நாம என்ன சொல்லணும் சொல்லலாம் அப்படினா முக்கியமா டூ மார்க் क्वेश्चन ஹைட்ரோ போரோன் ஏற்றம் அப்படினு சொல்லுவோம் என்ன சொல்லலாம் அப்படினா ஹைட்ரோ போரோன் ஏற்றம் இது வந்து ஒரு முக்கியமா நாம ரிபீட்டா கேட்கக்கூடிய ஒரு டூ மார்க் क्वेश्चन ஏற்றம் ஹைட்ரோ போரோன் ஏற்றம் என்றால் என்ன அப்படிங்கறது நமக்கு கேட்கலாம் என்ன பண்ணோம் அப்படினா டைபோரைன் எடுத்துக்கிறேன் டைபோரைன் வந்து எது கூட ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கனா ஆல்கீன் அல்லது ஆல்கைன்களோட வினைபட்டு அதோட சேர்க்கைகளை உட்பட்டு கிடைக்கிற பேர் தான் என்ன சொல்றீங்க ஹைட்ரோபோரைனேஷன் அப்ப என்ன சொல்றோம் அப்படினா டைபோரைன் வந்து ஆல்கீன் ஆல்கைன் ஆல்கீன் என்ன சார் அப்படினா கார்பன் கார்பன் இடையில இரட்டை பிணைப்பு இருந்துனா அது வந்து என்ன சொல்றோம் அப்படினா ஆல்கீன் அப்படி சொல்றோம் கார்பன் கார்பன் இடையில உப்பிணைப்பு இருந்துனா அது வந்து ஆல்கைன் அப்படி சொல்றோம் அப்போ ஆல்கீன் மற்றும் ஆல்கைன்களுடன் இந்த டைபோரைன் வந்து வினைபுரிந்து கிடைக்கிறதுன்னா ஹைட்ரோபோரைன் ஏற்றம் அப்படி நாம சொல்லுவோம் இது நம்ம எக்ஸாம் பார்த்தா தெரியும் இது எங்க யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா அப்படினா எதிர் ஹார்மோனிகா விதி நம்ம ஹார்மோனிகா விதி அப்படிங்கறத 11th லே பாத்துக்கோம் நம்ம அடுத்து 12th ல நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நாம பாப்போம் இப்ப ஹார்மோனிகா விதியில ஆன்டி ஹார்மோனிகா விதி வந்து இந்த வினை வந்து பயன்படுத்தக்கூடியதா இருக்குது குறிப்பிட்டு சொல்லக்கூடியதா இருக்கு ஓகேங்களா இப்ப என்ன பண்ணினா ஒரு ஆல்கீன் எடுத்துக்கிறேன் என்ன ஆல்கீன் அப்படினா R CH double bond CH என்னன்னா CH2 CH2 ஒரு ரெண்டு கார்பன் இருக்குதா இருக்குது அப்போ என்ன வரும் ஈத்தீன் அப்படினு நாம சொல்றோம் ஈத்தீன் ஏனா ஈ அப்படினா ரெண்டு கார்பன் இருக்குது அப்போ ரெண்டு கடையில ஈ இருக்கனால ஈத்தீன் சொல்றோம் இதல கூட ஒரு ஹைட்ரஜன் பதலாம் ஏதாவது ஒரு ஆல்கைல் வந்து சப்ஸ்டிட் ஆயிருக்கு இந்த சைடு ஒரு ஹைட்ரஜன் பதலா என்ன பண்ணிட்டேனா இந்த சைடு ஒரு ஆல்கைல் குரூப் சப்ஸ்டிட் பண்ணலாம் இத பார்த்தீங்கனா ஒரு ஆல்கீன் நம்ம எக்ஸாம் எடுத்துக்கிட்டேன் இதல எத்தனை ரெசிடுவல் பார்த்தீங்கனா நம்ம சிக்ஸ் எடுத்துக்கிட்டேன் இங்க பார்த்தா அதே மாதிரி தான் இங்க ரியாக்ட் ஆகுது பாருங்க எப்படி இதல இருந்து கிடைக்கலாம் அப்படி சொல்லி பார்த்தீங்கனா டைபோர் இருக்கனால நாம என்ன பண்ணனா 2b ஹைட்ரோபோரைன் ஏற்றம்